ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பை தமிழ். ஒரு சில மனுஷங்களோட ஸ்கில்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கும். எப்படிடா இந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணுறாங்கன்னு நம்ம வாயை புலக்கிற அளவுக்கு இருக்கிற சில அமேசிங்கான விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஒரு நொடி லைக்குக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறது ஒரு ஸ்கில் தான். சம ஸ்பீடாக கட் பண்ணுவாங்க, அந்த ஸ்பீட்லையும் அவங்களோட யூனிக்னஸ் தனியாக தெரியும். அப்படி தான் இந்த சைனீஸ் செஃப்போட ஸ்கில் லெவலும் சொல்லலாம். இவர் பிறக்கும் போதே கண்ணு தெரியாமல் பிறந்திருக்காரு. கண்ணு தெரிஞ்சவங்க கத்தியை கையில் வச்சு காய்கறியை கட் பண்ணாலே கையை கட் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் கண்ணு தெரியலனாலும் கண்ட்ரோல்டாக கத்தியை வச்சு பூந்து விளையாடுறாரு. மேபி நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஃப்ரைட் சிக்கனையும் சேலடையும் பக்கத்தில் வச்சா வாய் ஊறி லபக்குன்னு எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்க தான் தோணும். இதை பாருங்க, பார்க்கவே அழகாக இருக்கு. ஆனால் இது ஃப்ரைட் சிக்கன் கிடையாது, கேக்கு தான். எப்படி தத்ரூபமாக சாப்பிடக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை தத்ரூபமாக கேக்கு மூலயமா உருவாக்கியிருக்காங்க. செமையாக இருக்கு. மாரா படத்துல மாதவன் சார் பாத்தீங்கன்னா படகு, பாறை, சுவர்னு ஒரு இடத்தையும் விடாம எல்லா இடத்துலயும் பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த நபரும் பாத்தீங்கன்னா பனிக்கட்டி, மரம், சுவர், அது இதுன்னு கிடைக்கிற எல்லா இடத்துலயுமே தன்னோட திறமைய வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் அந்த உருவமும் அமேசிங்கா இருக்கு. ஒவ்வொரு மனிதருமே அவங்களோட ப்ரொஃபஷன்ல ஸ்கில்டா இருப்பாங்க. அவங்களோட ஸ்பீட் லெவல் வேற லெவல் இருக்கும். இந்த செஃப் பாத்தீங்கன்னா வெறும் 12 செகண்ட்ல வாட்டர் மெலனை சரு சரு சருன்னு கட் பண்ணி தூக்கி வீசுறாரு. அடுத்தது இந்த லேடியை பாருங்க, கிஃப்ட் பாக்ஸஸ் ரேப் பண்றாங்க. அதுவும் வெறும் 7 செகண்ட்ல சூப்பர்பா பேக்கிங் பண்ணி ரிப்பன் எல்லாம் போட்டு கையில கொடுத்துடுறாங்க. அடுத்தது எல்லா ரெஸ்டாரண்ட்லயுமே இந்த மாதிரி ஒரு ஆள் வேலைக்கு இருந்தா வேற லெவல்ல இருக்கும். வெறும் 6 செகண்ட்ல பாத்தீங்கன்னா டேபிள கிளீன் பண்ணி அங்க இருக்க மேட்டை மடிச்சு வைக்கிறாராம். செம்மையா இருக்கு. சீட்டு கட்டுகளை வச்சு பலர் பலவிதமான மேஜிக் பண்றதை பார்த்துருப்பீங்க. இதை மேஜிக்னு சொல்ல முடியாது, ட்ரிக்னு சொல்லலாம். இருந்தாலும் அதுக்கான பிராக்டிசஸ் இருந்தாதான் இப்படி பண்ண முடியுமே. இந்த நபர் பாத்தீங்கன்னா கார்ட்ஸ தூக்கி போட்டு பத்தி குச்சியை எரிய வைக்கிறாரு. அப்புறம் அதே கார்டை போட்டு அந்த நெருப்பை அணையவும் வைக்கிறாரு. வேற லெவல் ஸ்கில்ல. அடுத்தது இந்த பையனை பாருங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்தா அவங்க கையில அந்த பொருளை கொடுத்தா அதுல பூந்து விளையாடுவாங்க. அப்படிதான் இவனும் பண்றான். இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு வித்து காட்டுறான். இப்படி வித்த காட்டி வீடியோக்கள் போடுறதுல இருந்து சில பெர்ஃபார்மன்சஸ் வரைக்கும் 1,00,000 ரூபாய்க்கு இவன் ஏர்ன் பண்றானா, கேட்கவே செம்மையா இருக்கு. அடுத்தது இந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா த்ரோ பண்றதுக்கான ஸ்கில் வேற லெவல் இருக்குன்னு சொல்லணும். கார்ட்ஸ் போட்டு காய்கறியில அதை ஸ்கிராச் பண்றதை பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரியும் இவர் பண்றாரு. அதை தவிர்த்து பல்லு குடையிற குச்சி டைம்ஸ் கூட போர்டில் அடிச்சு பங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கையா இல்ல கெனான் மிஷினான்னு தெரியல, சம ஃபோர்ஸ்ல போயிருக்கோம். யூடியூப்ல டியூட் பெர்ஃபெக்ட் சேனல யாரெல்லாம் பார்ப்பீங்க? ஆப்வியஸா யூடியூப் யூஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு நாள் அந்த வீடியோ சஜஸ்ட் ஆகியிருக்கும். அதை பார்க்கவும் செஞ்சிருப்பீங்க, வேற லெவல்ல இருக்கும். அதோட 2.0 இவரை சொல்லலாம் போல இருக்கு. எப்படி எல்லாம் ட்ரிக்ஸ் மூலயமா கோல் போடுறாருன்னு பாருங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு பல மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கணும். அண்ட் பல முயற்சி தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கும். அதுக்காக பொறுமை ரொம்ப அவசியம்னு சொல்லலாம். உங்க கையில 2 பாட்டில் ஒயின் கிடைச்சா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? இந்த ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 மணி நேரமா ஒரு உருவத்தோட பிம்பத்தை அப்படியே வரைகிற மாதிரி 2 கையிலையும் வரைய ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி 2 கையிலையும் ஒர்க் பண்றதுக்கு பயங்கர திறமை வேணும். அண்ட் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு 17 மணி நேரம் கிட்ட ஆகிருக்கு. இந்த அளவுக்கு டெடிக்கேஷனோட ஒர்க் பண்றது சமாதான். இதை ஒர்க்னு கூட சொல்ல முடியாது, அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறது அப்ரிசியேட் பண்ணக்கூடிய விஷயம்தான். ரேசிங்ல சிலர் கிரேஸா இருப்பாங்க. அதை ஓட்டுறதுக்கும் சரி, அதை பாக்குறவங்களுக்கும் சரி. சில்வர் ஸ்டோன்ல பாத்தீங்கன்னா கார் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப பார்ட்டிசிபேட் பண்ண ரெட்புல்ஸ் டீமோட மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட வண்டிக்கு வீல் சேஞ்ச் பண்றாங்க. இது ரெக்கார்டாகவும் மாறி இருக்கு. வெறும் 1.91 செகண்ட்ஸ்ல 4 டயரையும் சேஞ்ச் பண்ணி வண்டி அனுப்பி விட்டுருக்காங்க. அதாவது 2 சொடக்கு போடுறதுக்குள்ள வீலை கழட்டி மாட்டிருக்காங்க. ஈவன் மெஷின்ஸ் கூட இவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ணுமான்னு டவுட் தான். சில கேமர்ஸோட ஸ்கில் லெவல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். இவங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கோல் போட்டுட்டே இருக்காங்க. எந்த ஷாட்டுமே மிஸ் ஆகவே இல்லை. பந்து கரெக்டாக பொந்துக்குள்ளே போயிட்டு விழுது. அடுத்தது இந்த சைனீஸ் கேமர் பாருங்க, நாக்காலியே வித்த காமிச்சிட்டு இருக்கான். வேற வச்சு இவ்வளோ ஸ்பீடாக விளையாட முடியுமான்னு தெரில, ஆனால் நாக்கு வச்சு இவர் வித்த காமிச்சிட்டு இருக்காரு. வேற லெவலில் இருக்கு. யாரெல்லாம் ஹைட்ல ஒரு ஆப்ஜெக்ட வச்சு அதை கிக் பண்றேன்னு குடிகாரனை விட மோசமா தள்ளாடி அதுல ஃபெயில் ஆகிருக்கீங்க? ஆப்வியஸா பிராக்டிஸ் இல்லாதவங்க ஃபெயில் ஆக தான் செய்வாங்க. இவரை பாருங்க, 4 பேரை எதிர்க்க நிக்க வச்சு அங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒவ்வொரு பிளேட்டை கொடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரே அட்டம்ப்ட்ல 4 பிளேட்டையும் பிரேக் பண்றது இம்பாசிபிள்னு தோணலாம். பட் இதை பாருங்க, ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. அடுத்தது இந்த கப்பை தட்டி விடுறது பாருங்க. ஓடி வந்து ஏர்ல 2 சுத்து சுத்தி அந்த கப்பை எட்டி உதைக்கிறாரு. எப்படி இவ்வளவு நேரம் ஏர்ல இருக்காங்கன்னே தெரியல. மாசா
தான் இருக்கு. சாமுராய் வாரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஸ்வாடை வச்சு காத்துலேயே படம் வரைவாங்க. அவங்க வச்சிருக்க ஸ்வாடோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிஷாஷின்னு சொல்றாங்க. அதுதான் சண்டை போடுறதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்களாம். ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை வச்சு சண்டை போடாம முடியை வெட்டிட்டு இருக்காரு. இருந்தாலும் இதுக்கும் பேரமாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அங்க ஒர்க் பண்றவங்களோட ஸ்கில்ஸ் லெவலை சுலபமா எந்த இடத்துக்கு போனாலும் பார்க்க முடியும். அவங்க செங்கலை தூக்கி போட்டதுல இருந்து அதை லோடிங் அன்லோடிங் பண்ற வரைக்கும் அற்புதமா செய்வாங்க. இந்த ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா தலையில ஒரு பாண்டு வச்சு அதுல 20 செங்கல் அடிக்கி அசால்ட்டா அங்க இருக்க எல்லாருமே தூக்கிட்டு போறாங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்க செய்யற ஒர்க் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கடினமே. பெண்டு கிளன்றோம். ஆண்கள் பார்த்தீங்கன்னா சில வெயிட்டை தூக்க முடியும், ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுறது கடினம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது, வெயிட் அதிகமாகவும் தூக்குவாங்க, அட் த சேம் டைம் பேலன்ஸிங்கும் நல்லாவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செங்கலில் ஒன்று மேலே ஒன்று அடிக்கி சுலபமாக இவங்க தூக்கிட்டு போகிறாங்க, வேற லெவல் தான். அடுத்தது இவரை பாருங்க. இவரோட பேரு ஃபெலிக்ஸ் செம்பர், அமெரிக்காவை சேர்ந்தவர். இவருக்கே உரித்தான கல்ச்சர்ஸ்க்கு பெயர் போனவர்னு சொல்லலாம். ஆயிரக்கணக்கான பேப்பர்களை வச்சு அதை ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கி அதன் மூலயமா உருவத்தை செதுக்கிறதுல இவர் கை தேர்ந்தவர். பார்க்கவும் அந்த கலைகள் அற்புதமா இருக்கு. ஸ்கல்ப்சர்ஸை பல பொருட்களை வச்சு உருவாக்கலாம், ஆனால் டேப்பை வச்சு ஒருத்தர் உருவாக்குறது புதுசாக இருக்குது. இந்த நபரை பார்த்தீங்கன்னா டேப்பை வச்சு ஒருத்தரோட உருவத்தை தத்ரூபமாக வரைகிறாரு. அடுத்தது பென்சிலுக்குள்ளே இருக்க அந்த கருப்பு பகுதியில் நிறைய பேர் உருவத்தை வரைகிறத பார்த்துருப்பீங்க. அதை வந்து மைக்ரோ ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணது வேஸ்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக பார்த்து பக்குவமாக பண்ணணும். அப்படி பண்ணால் அவுட்புட் இந்த மாதிரி தான் அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது இவரை பாருங்க. இஷ்டத்துக்கும் ஏதோ ஒரு வித்தையை காமிச்சிட்டு இருக்காரு, பட் பார்க்க பயங்கரமா இருக்கு. இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும்போதே சடனா தரையில இருந்து ஏர்ல பறக்கிறாரு பாருங்க. ஏர்ல பறந்து கம்பியை பிடிச்சி ஒரு சுழட்டு வேற சுழட்டுறாரு. இது ரீபைண்ட் வீடியோவா இல்ல உண்மையான்னு தெரியல, பட் செமையா இருக்கு. அடுத்தது இந்த ஷாலின் மாங்க பாத்தீங்கன்னா தண்ணி மேல நடந்து வித்த காட்டுவாராம். இவரு ஒரு ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. 125 மீட்டருக்கு தண்ணி மேல பிளைவுட்ஸ் வச்சு அதுக்கு மேல நடந்து சாதனை பண்ணிருக்காரு. இப்படி நம்ம சாதாரணமா ஓடும்போது தண்ணிக்குள்ள போறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. இது பார்க்க சுலபமா இருந்தாலும் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம வெறும் ஒரு விரல்ல தலைக்கீழ இந்த மனுஷன் நின்றுட்டு இருக்காரு. பிரஷை வச்சு உருவாக்குன இந்த ஸ்கல்ப்சரை பாருங்க. இந்த மினி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்க்கவே வேற லெவல் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த 3D ஆர்ட்ட சேட் நைட்னு சொல்ற ஒருத்தர் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காரு. பார்க்கவே பனியில உருவாக்கின உருவம் மாதிரி தெரியுது பாருங்க. அடுத்தது இந்த பேக்கிங் ஸ்கில்ல பாருங்க. பீஸாவை பேன்ல இருந்து இறக்கினதுமே இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு டக்கு டக்குன்னு பேக் பண்ணி முடிச்சிடுறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் இம்போர்ட் ஸ்பீடா வேலை பார்த்தா மத்தவங்களுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அதே தான் கொடுப்பாங்க. ஆனா வெளிநாட்டுல அப்படி கிடையாது, ஸ்பீடை பொறுத்து சேலரியும் அதிகமா இருக்கும். காட் டேலண்ட் ஷோல பாத்தீங்கன்னா நிறைய புதுவிதமான டேலண்ட்ஸை பார்க்க முடியும். இந்த கனேடியன் ஆர்டிஸ்ட் பாருங்க, இவருக்கு எலும்புலாம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, அதுல வலின்னு ஒண்ணு வருமானு கூட தெரியல. இஷ்டத்துக்கு கையை காலு தலையெல்லாம் பெண்ட் பண்ணி பேய் மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாரு. இமேஜின் டிராகன்ஸோட பிலீவர் சாங்க கட்டாயம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதுல மெயினா பாடின சிங்கரோட உருவத்தை சுலபமா வரையலாம். அண்ட் ரூபிக்ஸ் கியூபை வச்சு அது பசுல சால்வ் பண்ணதான் எல்லாரும் ஆசைப்படுவீங்க. ஆனா இவரை பாத்தீங்கன்னா 432 ரூபிக்ஸ் கியூபை வச்சு அந்த சிங்கரோட உருவத்தை விஷுவலா காமிச்சிருக்காரு. அந்த நபருக்கு ஆட்ஸ் ஆஃப் தான். கென் பிளாக் அப்படிங்கிற அமெரிக்கன் ரேசரை பாருங்க. கடைசியா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல தான் ட்ரிஃப்ட் பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பட் இவர் வேற லெவலுக்கு ட்ரிஃப்டிங் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சமையான வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. வெறும் 2 வீல்ல காரை வேகமா ஓட்டின ரெக்கார்டை இவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. 116 மைல்ஸ் பெர் அவர்ல இவர் வண்டியை ஓட்டினாராம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.